ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸில் ஆனியன் எடுத்திருக்கேன், கூடவே ஒரு தக்காளி, ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன், 20 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் வந்து பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பன்னீரை வந்து எந்த சைஸில் கட் பண்ண போகிறோமோ அதே சைஸில் ஆனியனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைஸில் எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான். அடுத்தது கேப்சிகமும் அதே சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க விதையனா நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்க விதையுமே நம்ம எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க, தக்காளியை கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது நான் 20 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நம்ம ஆனியன், கேப்சிகம், தக்காளினா எந்த சைஸில் கட் பண்ணமோ அதே சைஸ்லேயே தான் பன்னீரையும் கட் பண்ணணும். இல்லை எனக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும்னா நீங்கள் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இதே போலவே எல்லா பன்னீரையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் பன்னீர் டிக்காக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1 கப் கட்டி தயிர் எடுத்துக்கிறேன் பவுலில் சேர்த்துட்டு, கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கூடவே 1/2 லெமன் புழிஞ்சி அதோடய ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விஸ்க் இருந்தால் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்பூன்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க மசாலா. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதே போலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதே போலவே வீட்டில் செஞ்சு பார்த்தோம்னா ஹோட்டலில் எப்படி செய்கிறோமோ அதே போலவே இருக்கோங்க. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1/2 ஹவர் நல்லா ஊறட்டங்க, அது வரல நம்ம வெயிட் பண்ணலாம். 1/2 ஹவர் ஆகிடுச்சு, இப்போ பன்னீர் டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே போல் நான் 4 குச்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குச்சியில் ஃபஸ்ட்டு கேப்சிகம், ஆனியன், தக்காளி, அடுத்தது பன்னீர். இதே போலவே மறுபடியும் கேப்சிகம், ஆனியன், தக்காளி, பன்னீர். இந்த மாதிரி 1 குச்சியில் 2 பன்னீர் வரா மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். இதே போலவே மீதி இருக்க 3 குச்சியும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நான் ஒரு தவா அடுப்பில் வச்சுருக்கேன். தவா நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நான் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகினதும் பன்னீர் டிக்காவை எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் வந்து இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிடும். இதே போலவே 1 நிமிஷம் வரையிலும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இடையில் தேவையான அளவு நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பன்னீர் டிக்கா. அவ்வளோதான், நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஈஸியாக, சுலபமாக, சீக்கிரமே செய்யக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறப்பவே பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.